அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் சார்ந்து நேற்றைய தினம் பள்ளிக்கல்வி தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஜூலை பத்தொம்போதாம் தேதிக்குள் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடித்து சிஓவுக்கு வந்து அந்த உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க அதற்குள்ளவே எல்லா ப்ராசஸும் நீங்கள் முடித்து பர்மிஷன் கொடுத்துடணும் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஸ்கூலில் எல்லாருமே தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந் அதே போல் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தது இந்த இருபத்தி நான்கு மாவட்டங்களில் இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நடை நடைபெற்று இப்போ ஓரளவு அப்ளை பண்ணி முடிஞ்சு அந்தந்த ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களும் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் விரைவில் அந்த கோர்ட்டில் வந்து முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு ஒத்தி வச்சுருந்தாங்க கண்டிப்பாக அவங்க வந்து உயர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அந்த சார்ந்த மாவட்டங்கள் ஒரு பதினான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது அந்த மாவட்டங்களுக்குமே விரைவில் இவங்க அடுத்த முறை ஹீரிங் வரும்போது அந்த உரிய விளக்கத்தை சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கும் அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க வந்து தொடர்ந்து ஏற்கனவே தொடர்ந்து தொடர் அட அறப்போராட்டம் வந்து செஞ்சிட்ருந்தாங்க இப்போது இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் அறவழி போராட்டத்தை மேற்கொள்வதா அவங்களும் அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் நிச்சயமாக இது என்ன ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் தரப்பில் இருந்து கொடுப்பாங்கன்னு தெரியல இப்போ ஏற்கனவே விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு வந்து அந்த வேக அந்த ப்ராசஸும் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிட்ருக்காங்க ஜூலை இருபதாம் தேதி வந்து ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பிஜியாக இருந்தாலும் சரி தான் இல்லை பிடி செகண்டரி கிரேட் டீச்சர் எல்லாருமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த புதிய நடைமுறைகள் ஒவ்வொருக்கு என்ன கல்வித்தகுதி இப்போ டெட்டு டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பிடிஎஸ்டாண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் கொடுக்க முடியும் அது நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்களான்னு தான் இருக்கலாம் இல்லை பக அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பிஜிஎஸ்டாண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்வில் வந்து சிவியில் கலந்துக்கிட்டு ஜாப் கிடைக்காதவங்க மட்டும்தான் அந்த இதுக்கும் தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இது எல்லாமே முடித்து ஜூலை பத்தொன்போதாம் தேதிக்குள் விரைந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மீதமுள்ள மாவட்டங்களுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க ஆசிரியர்களின் தொடர் அறவழி போராட்டமும் இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது அவங்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி